நாயக சொந்தங்களுக்கு வணக்கம். நாயகத்தின் இன்றைய மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காய்ச்சல் மற்றும் சளியால் அவதிப்படுபவர்களுக்கான முக்கிய அறிவித்தல். பெண்கள் கழிவறையில் பொருத்தப்பட்ட ரகசிய கேமரா சிக்கிய முக்கியஸ்தர். யாழ் பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் குதித்த மாணவர்கள். தங்கத்தின் விலையில் ஏற்படும் அதியுச்ச அதிகரிப்பு. மட்டக்களப்பில் மீனின் வயிற்றில் காணப்பட்ட பொருட்கள். இன்றைய நாணய மாற்று வீதம். எரிபொருள் விலையில் உலக சாதனை படைக்கப் போகும் இலங்கை. போரின்போது இடம்பெற்ற பாலியல் தொடர்பான கொடுமைகள் வெளிவந்த தகவல். தாதியர்களின் அங்கீகரிக்கப்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு ஜனாதிபதி பணிப்புரை. மகனை கடத்தி சென்ற தந்தை காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் பலி. கச்சத்தீவு திருவிழாவில் பங்கேற்ற யாத்ரிகர்களுக்கு அனுமதியில்லை. கோவிட் தொற்றால் மேலும் 27 பேர் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பிட்ட அறிகுறிகளுக்கு மாத்திரமே மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் என வைத்திய ஆலோசகரான வைத்தியர் பிரியங்கர ஜாயராத்ன தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றுக்குள்ளான நோயாளிகளின் மருத்துவ ஆலோசனையை பெறாமல் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை உட்கொள்வதை தவிர்க்குமாறும் வலியுறுத்தியுள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் வைத்து அவர் இந்த அறிவுறுத்தலை வழங்கினார். சம்பகாவில் பயிற்சி வகுப்பில் உள்ள பெண்கள் கழிவறையில் நவீன கேமரா பொருத்தப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். எனினும் அவர் கைது செய்யப்படும் வரை அவரின் அடையாளங்களை வெளியிட முடியாது என அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முடிவடையும் வரை சம்பந்தப்பட்ட பயிற்சி வகுப்புகளை நடத்த தடை விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக இதுவரை 20 வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதுடன் குறித்த நிறுவன உரிமையாளர், ஆசிரியர்கள் மற்றும் கல்வி வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். யாழ் பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஒன்றியம் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு வேண்டி பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடத்திற்கு வந்த யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் மாணவர்களை சமரசம் செய்து பல்கலையின் வாயில்களை திறப்பதற்கு முயற்சித்துள்ளார். எனினும் அதற்கு மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த விடயத்தில் சற்று குழப்பம் ஏற்பட்டிருந்ததாக பல்கலைக்கழக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்கலைக்கழகத்தில் பரீட்சைகள் நடந்து வரும் நிலையில் சில மாணவர்களின் போராட்டத்தினால் பரீட்சைக்கு இடையூறு ஏற்பட்டதை அடுத்து இப்பேராசிரியர் சமரச முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். எனினும் அதற்கு மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போதும் நீண்ட நாட்களாக நடத்தப்படாமல் இருந்த பரீட்சைகள் இன்றைய தினமே திட்டமிடப்பட்டிருந்தன எனவும், அதனை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டு உங்களது போராட்டத்தை முன்னெடுங்கள், கோவிட் சூழலில் பரீட்சைகள் நடத்துவதிலேயே கடும் சிரமம் இருந்த போதும் பல சவால்களை எதிர்கொண்டு கிட்டத்தட்ட 600 மேற்பட்ட மாணவர்கள் இன்றைய தினம் பரீட்சை எழுதுவதற்கு வருகை தந்து திரும்புகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது. மாணவர்களாகிய நீங்கள் உரிமைக்காக போராடுவது போன்று ஏனைய மாணவர்களுடைய உரிமைகளும் மதிக்கப்பட வேண்டும் என சம்பவ இடத்திற்கு வருகை தந்த பேராசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் என்னுடைய பிள்ளைகளையும் கூட கோவிட்டால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் உள்ள நிலையில் நான் இந்த பரீட்சைக்காக கடமையாற்ற வந்துள்ளேன் எனவும் தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலையானது இன்று அதிகரித்து காணப்படுகிறது. தற்போது அவுன்ஸுக்கு 3.20 டாலர்கள் அதிகரித்து $3.20 அதிகரித்து 1874.70 டாலர்களாக வர்த்தமாகி வருகிறது. மேலும் தங்கத்தின் விலையானது மேற்கொண்டு அதிகரிக்கலாம் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் இன்றைய தங்க நிலவரத்தின்படி தங்க விலை நேற்றைய தினத்தை விட இன்று சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. அதன்படி 24 கேரட் தங்கத்தின் விலை 125,500 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் விலை 116,100 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. மட்டக்களப்பு பிரதேசத்தில் ஒருவர் கொள்வனவு செய்த மீனொன்றின் வயிற்றிலிருந்து ஊசி மருந்து செலுத்தும் சிரிஞ்ச், பிளாஸ்டிக் உட்பட பல பொருட்கள் காணப்பட்டமை தொடர்பான காணொலி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது. மீன்களில் இருந்து துர்நாற்றம் வீசியதால் மீனை வெட்டுவதை காணொலியில் பதிவு செய்ததாக இந்த மீனை உணவுக்காக கொள்வனவு செய்த மட்டக்களப்பை சேர்ந்தவர் கூறினார். மீனின் வயிற்றிலிருந்து உலோகப் பொருட்கள், சிரிஞ்ச், பிளாஸ்டிக்
உள்ளிட்ட பொருட்கள் அகற்றப்படுவது காணொலி காட்சியில் காணப்படுகிறது. இப்படியான ஆரோக்கியமற்ற மீன்களை உணவுக்கு எடுப்பதால் பொதுமக்கள் புற்றுநோய் போன்ற பல நோய்களுக்கு ஆளாகி வருவதாக சமுத்திர சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபையின் முகாமையாளர் டோர்னி பிரதீப் தெரிவித்தார். மனிதர்கள் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் உட்பட மக்காத பொருட்கள் பாதுகாப்பிற்றே கடல் உட்பட சுற்றாடலுக்கு வீசப்படுவதால் மீன்கள், வன விலங்குகள் உட்பட பல உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன. வெளிநாட்டு நாணயங்களின் இன்றைய தினத்திற்கான உத்தியோகபூர்வ நாணய மாற்று வீதங்கள் இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டன. இதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் விலை 198.50 ரூபாவாகவும் விற்பனை விலை 202.99 ரூபாவாகவும் அமைந்துள்ளது. அத்துடன் ஸ்ரீலிங் பவுண்ட்ஸ் ஒன்றின் கொள்முதல் விலை 268.45 ரூபாவாகவும் விற்பனை விலை 276.92 ரூபாவாகவும் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த 2 வாரங்களுக்குள் உலகில் 1 லிட்டர் எரிபொருளுக்கு அறவிடப்படும் அதிகமான விலை இலங்கையில் அறிவிக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தி சாத்தநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். அன்று நல்லாட்சி அரசாங்கம் அறிமுகப்படுத்திய எரிபொருள் விலை சூத்திரத்தை வீசி எறிந்துவிட்டு மக்களுக்கு நிவாரணத்தை வழங்குவதாக கூறிய தற்போதைய அரசாங்கத்தினர் ஏற்பட்டுள்ள நெருக்கடியில் எரிபொருள் விலை சூத்திரத்தை மீண்டும் கொண்டுவரும் யோசனையை முன்வைத்துள்ளார். உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிக்கும் போது அதிகரிக்கவும் குறையும் போது விலையை குறைக்கும் நோக்கில் அன்றைய அமைச்சர் மங்கள சமரவீர இந்த விலை சூத்திரத்தை அறிமுகப்படுத்தினார். எனினும் அது தேவையில்லை என தற்போதைய அரசாங்கத்தினர் கூறினர். அத்துடன் கொரோனாவின் ஆரம்ப காலத்தில் உலக சந்தையில் எரிபொருள் விலையின் வீழ்ச்சி பலனை மக்களுக்கு வழங்காது வரியை அறவிட்ட அரசாங்கம் தற்போது உலக சந்தையில் எரிபொருள் விலை உச்சத்திற்கு வந்துள்ள சந்தர்ப்பத்தில் எரிபொருளில் விலைகளை அதிகரிக்க வேண்டும் என்று கூறுகிறது. இலங்கையில் போரின் போதும் அதன் பின்னரான காலப்பகுதியிலும் இடம்பெற்ற பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் முறையான ஆவணப்படுத்தல் அவசியம் என சர்வதேச குற்றவியல் மற்றும் மனித உரிமைகள் சட்டத்தில் தேர்ச்சி பெற்ற சட்டத்தரணியும் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தில் பாலினம் தொடர்பான முன்னாள் ஆலோசகருமான பிரியா கோபாலன் தெரிவித்தார். மேலும் இந்த விடயத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பேசுவதற்கு உகந்த பாதுகாப்பான சூழலை உருவாக்குவது இன்றியமையாதது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் போக்கிற்கு எதிரான போராட்டத்தை வலுவூட்டுதல் என்ற தலைப்பில் தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்டு இயங்கும் மனித உரிமைகளுக்கான நிலையம் மற்றும் இலங்கையில் ஜனநாயகத்திற்கான பத்திரிகையாளர்கள் ஆகிய இரு அமைப்புகளுடனும் இணைந்து சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயற்றிட்டத்தினால் நேற்று முன்தினம் இலங்கை நேரப்படி பிற்பகல் 7:30 மணிக்கு நிகழ்நிலை ஊடாக கலந்துரையாடல் ஒன்று செய்யப்பட்டிருந்தது. அந்த கலந்துரையாடலில் பங்கேற்று மோதலுடன் தொடர்புடைய பாலியல் வன்முறைகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொறிமுறை தொடர்பில் அவர் கருத்து வெளியிடுகையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்தார். இலங்கையில் மோதலுடன் தொடர்புடைய மிக மோசமான பாலியல் துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்றதாக ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணை அறிக்கையில் சுட்டுக்காட்டப்பட்டுள்ளமை மிகுந்த கரிசனைக்குரிய விடயமாகும். குறிப்பாக அரசின் கீழ் இயங்கிய தடுப்பு முகாம்களில் சித்திரவதைகளும் பாலியல் துஷ்பிரயோகங்களும் இடம்பெற்றதாக பதிவாகியுள்ளது எனவும், கடந்த 2009 போர் முடிவிற்கு கொண்டுவரப்பட்டதன் பின்னர் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த போராளிகள் அனுப்பி வைக்கப்பட்ட புனர்வாழ்வளித்தல் முகாம்களிலும் இத்தகைய சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் தற்போதைய நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு முழு அரசு சேவையும் பாதிக்காதவாறு தாதியர்களின் அங்கீகரிக்கப்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். அரசு சேவை தாதியர் சங்கத்தின் கோரிக்கை கவைய ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி இந்த ஆலோசனை வழங்கியதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு செய்தி வெளியிட்டுள்ளது. ஹரண கந்தன பகுதியில் பெண்ணொருவரிடமிருந்து சிறுவன் ஒருவனை கடத்தி சென்ற பாதாள உலக குழு உறுப்பினர் என அறியப்படும் ஹரண நீலக்க என்ற நபர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார். ஹரண பெல்லப்பிட்டிய பகுதியில் சந்தேக நபருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே இடம்பெற்ற பரஸ்பர துப்பாக்கிச் சூட்டில் குறித்த நபர் பலியானதாக போலீசார் தெரிவித்தனர். கொலைகள் உட்பட பல குற்ற செயல்களுடன் தொடர்புடைய ஹரண நீலக்க மாமியாரின் பொறுப்பிலிருந்து 7 வயதான தனது மகனை கடத்தி சென்றுள்ளதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சந்தேக நபர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தனது மனைவியின் கைகால்களை கூறிய ஆயுதங்களால் தாக்கியுள்ளதாகவும் அவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் குறித்த சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் விசாரணைகள் மேற்கொண்டிருந்த நிலையில் நேற்றிரவு குறித்த நபர் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தி தனது மகனை கடத்தி சென்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்தது. கச்சத்தீவு திருவிழாவில் பங்கேற்க இலங்கை மற்றும் தமிழக யாத்ரிகர்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா தெரிவித்தார். இன்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். 500 பக்தர்களை அனுமதிப்பதாக யாழ் மாவட்ட ரீதியாக தீர்மானம் எடுக்கப்பட்ட போதிலும் இம்முறை யாத்ரிகர்களை அனுமதிப்பதில்லை எனவும், அருட்தந்தைகளின் பங்கேற்புடன் மாத்திரம் திருவிழாவை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
நாடில் நேற்றைய தினம் 27 கோவிட் மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டன. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டது. இதற்கமைய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 15,926 ஆக அதிகரித்துள்ளது.